வணக்கம் பெர்லில் வேரியபிள்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் பெர்லில் வேரியபிள்கள் குறித்து கற்போம் நான் பயன்படுத்துவது Ubuntu Linux 12.04 இயங்குதளம் மற்றும் Perl 5.14.2 அதாவது Perl தொகுப்பு 5 பதிப்பு 14 மற்றும் துணை பதிப்பு 2 Gedit text editorium பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த text editorium பயன்படுத்தலாம். Perlல் variableகள் variableகள் பின்வருவது போன்ற மதிப்புகளை சேமிக்க பயன்படுகின்றன. Text stringகள், எண்கள் அல்லது arrayகள். ஒரு variable declare செய்யப்பட்ட பின் அது scriptல் திரும்ப பயன்படுத்தப்படும். Scalar என்பது ஒரே மதிப்பை குறிக்கிறது. அது scalarகளை மட்டும் சேமிக்கும். Scalar variableகள் dollar குறி மூலம் declare செய்யப்படுகின்றன. Variableஐ declare செய்வதை காண்போம். ஒரு variable பின்வருமாறு declare செய்யப்படுகிறது. Dollar priority semicolon. Perlல் variable பெயர்கள் பல்வேறு வடிவமைப்புகளை கொண்டிருக்கலாம். Variableகள் ஒரு எழுத்து அல்லது underscoreடன் ஆரம்பிக்க வேண்டும். எழுத்துக்கள், எண்கள், underscoreகள் அல்லது இவை மூன்றின் கலவையாகவோ இது இருக்கலாம். பெரிய எழுத்துக்களில் declare செய்யப்பட்ட variableகள் Perlல் சிறப்பு பொருளை கொண்டிருக்கும். எனவே variableகளை பெரிய எழுத்துக்களில் declare செய்வதை தவிர்க்கவும். இப்போது டெர்மினலை திறந்து டைப் செய்க gedit space variables.pl ampersand. Ampersand டெர்மினலில் command promptஐ விடுவிக்கும். இப்போது enterஐ அழுத்தவும். இது gedit text editorல் variables.pl fileஐ திறக்கும். .pl ஆனது Perl fileக்கான முன்னிருப்பு extension ஆகும். பின் வருவதை fileல் type செய்க. $ priority semicolon. Enterஐ அழுத்துக. எனவே variable priorityஐ declare செய்துள்ளோம். ஒரு variableஐ பயன்படுத்தும் முன் அதை declare செய்ய வேண்டியது இல்லை. அதை கோடினுல் நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம். இப்போது variable priorityக்கு ஒரு எண் மதிப்பை அசைன் செய்யலாம். அதற்கு டைப் செய்க $ priority space equal to space 1 semicolon. Enterஐ அழுத்துக. அடுத்து டைப் செய்க print space இரட்டை மேற்கோள்களில் value of variable is colon $ priority slash n semicolon. Enterஐ அழுத்துக. Slash n என்பது புது வரிக்கான character. இப்போது இந்த fileஐ variables.pl என எங்கேனும் சேமிக்கவும். நான் இதை home/amol directoryல் சேமிக்கிறேன். இந்த fileஐ சேமிக்கிறேன். நாம் இப்போது உருவாக்கிய variables.pl fileஇன் உரிமைகளை இப்போது மாற்றுவோம். அதற்கு டெர்மினலில் டைப் செய்க chmod space 755 space variables.pl இது fileக்கு read, write மற்றும் execute உரிமைகளை கொடுக்கும். இந்த Perl scriptஐ compile செய்ய டெர்மினலில் டைப் செய்க Perl space hyphen c space variables.pl hyphen c switch ஏதேனும் compilation அல்லது syntax பிழைக்காக Perl scriptஐ compile செய்கிறது. Enterஐ அழுத்துக. நம் scriptல் syntax பிழை ஏதும் இல்லை என இது சொல்கிறது. இப்போது இந்த Perl scriptஐ இயக்கலாம். டைப் செய்க Perl space variables.pl. Enterஐ அழுத்துக. முன்னிலைப்படுத்தப்பட்டது போல வெளியீடு காட்டப்படுகிறது. நாம் declare செய்த variableக்கு ஒரு string மதிப்பையும் assign செய்யலாம். Text editor windowக்கு மீண்டும் வருவோம். $ priority equal to 1க்கு பதிலாக type செய்க $ priority equal to ஒற்றை மேற்கோள்களில் high. Assignmentகள் வலமிருந்து இடமாக மதிப்பிடப்படுகிறது என்பதை கவனிக்கவும். ஒரு scalar எந்த வகை dataவையும் கொண்டிருக்கலாம். ஒரு string அல்லது ஒரு எண். இந்த fileஐ சேமித்து scriptஐ மீண்டும் compile செய்யலாம். Perl space hyphen c space variables.pl Enterஐ அழுத்துக. இது syntax பிழை ஏதுமில்லை என சொல்கிறது. scriptஐ இயக்க டைப் செய்க Perl space variables.pl
Enter ஐ அழுத்துக. வெளியீடு காட்டப்படுகிறது. இப்போது Text Editor விண்டோவுக்கு மீண்டும் வருவோம். இரட்டை மேற்கோள்களில் strings என நாம் ஸ்கேலர்களையும் பயன்படுத்தலாம். $priority equal to இரட்டை மேற்கோள்களில் string. இந்த ஃபைலை சேமித்து மூடவும். பல்வேறு வேரியபிள்களை எவ்வாறு டிக்ளேர் செய்வது என காண்போம். அதை செய்ய Text Editorல் ஒரு புது ஃபைலை திறக்கவும். டெர்மினலில் டைப் செய்க gedit space multivar.pl space ampersand. Enter ஐ அழுத்துக. இது multivar.pl ஃபைலை Text Editorல் திறக்கும். டைப் செய்க $firstVar, $secondVar, semicolon. Enter ஐ அழுத்துக. Variable இன் மதிப்பை $firstVar இல் இருந்து $secondVar க்கு பிரதி எடுக்க டைப் செய்க $firstVar space equal to space $secondVar semicolon. Enter ஐ அழுத்துக. கணித செயல்பாடுகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற அனைத்தையும் இந்த வேரியபிள்கள் மூலம் செய்யலாம். Perl ஐ பயன்படுத்தி எவ்வாறு இவற்றை செய்யலாம் என காண்போம். Text Editorக்கு வருவோம். இப்போது இந்த இரு வேரியபிள்களுக்கும் மதிப்பு 10ஐ அசைன் செய்வோம். $firstVar equal to $secondVar equal to 10 semicolon. Enter ஐ அழுத்துக. இப்போது இந்த மதிப்புகளை அச்சடிக்க டைப் செய்க. Print இரட்டை மேற்கோள்களில் firstVar colon space $firstVar space and space secondVar colon space $secondVar slash n semicolon. Enter ஐ அழுத்துக. ஃபைலை சேமிப்போம். இப்போது இரு வேரியபிள்களில் உள்ள மதிப்புகளையும் சேர்ப்போம். அதற்கு டைப் செய்க $addition space equal to space $firstVar space plus space $secondVar semicolon. Enter ஐ அழுத்துக. Variable additionஐ நாம் ஏற்கனவே declare செய்யவில்லை என்பதை கவனிக்கவும். மீண்டும் variable additionஇன் மதிப்பை அச்சடிக்க டைப் செய்க. Print இரட்டை மேற்கோள்களில் addition is colon $addition slash n semicolon. ஃபைலை சேமிப்போம். இந்த ஃபைலை கம்பைல் செய்ய டெர்மினலில் டைப் செய்க. Perl space hyphen c space multivar dot pl. Syntax பிழை ஏதும் இல்லை. எனவே ஸ்கிரிப்டை இயக்கலாம். டைப் செய்க Perl space multivar dot pl. காட்டுவது போல இது ஒரு வெளியீட்டை கொடுக்கும். அதேபோல கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தலையும் முயற்சிக்கவும். இங்கே கோடை எழுதியுள்ளேன். இப்போது இந்த ஃபைலை சேமித்து மூடவும். இப்போது ஃபைலை கம்பைல் செய்வோம். Perl space hyphen c space multivar dot pl. Syntax பிழை ஏதும் இல்லை. எனவே இந்த ஸ்கிரிப்டை இயக்கலாம். Perl space multivar dot pl. இயக்கத்திற்கு பின் அதன் வெளியீடு இவ்வாறு இருக்கும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இந்த டியூட்டோரியலில் Perlல் ஸ்கேலர் வேரியபிள்களை டிக்ளேர் செய்யவும் பயன்படுத்தவும் கற்றோம். இப்போது பயிற்சி. ஒரு n வேரியபிளை டிக்ளேர் செய்க. அதற்கு 10ஐ அசைன் செய்க. டிக்ளேர் செய்யப்பட்ட வேரியபிளை அச்சடிக்கவும். இரு ஸ்ட்ரிங் வேரியபிள்களை டிக்ளேர் செய்க. நமஸ்தே மற்றும் இந்தியா என்ற மதிப்புகளை அவற்றிற்கு அசைன் செய்க. இந்த இரு வேரியபிள்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சடிக்கவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது.
மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.